கட்சியின் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு விட்டார் என காயத்ரி ராம் கட்சியில் இருந்து 6 மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இது பல சர்ச்சைகளை கொண்டு வந்திருந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து பல தனியார் ஊடகங்களும் இது குறித்து பேட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அவ்வாறு நடத்தப்பட்ட பேட்டியில் காயத்ரியிடம், அண்ணாமலை ஓரிடத்தில் எனது அலுவலகம் முழுவதும் கண்ணாடியால் போடப்பட்டது, இது காயத்ரி மற்றும் குஷ்பு போன்றோருக்காக போடப்பட்டது என்று ஏன் கூறினார் என கேள்வி எழுப்பியுள்ளனர். இதற்கு காயத்ரி, என்னை அசிங்கப்படுத்தத்தான் இவ்வாறு போடப்பட்டுள்ளது என்ற வகையில் பதில் கூறியிருந்தாராம். இந்த வீடியோ வைரலான நிலையில் வலதுசாரியை சேர்ந்த ஸ்ரீராம் சேசாத்ரி தனது டுவிட்டர் பக்கத்தில் இது குறித்து ரீட்வீட் செய்துள்ளார். அதில், அண்ணாமலை கண்ணாடி கதவு போடப்பட்டதுதான் பலருக்கு எரிச்சலாக உள்ளது. அவ்வாறு அண்ணாமலை கண்ணாடி கதவு போடவில்லை என்றால் குற்றம் பழி என்று அடுக்கடுக்காக நடந்திருக்கும். அண்ணாமலை போலீஸ் என்பதால் தான் இப்படிப்பட்டவர்களை அறிந்து இவ்வாறான முடிவை செய்துள்ளார் என்று அந்த பதிவில் தெரிவித்துள்ளாராம். இதற்கு காயத்ரி ரகுராம் தனது டுவிட்டரிலேயே பதிலடி கொடுத்துள்ளாராம். அதில், அவரவர் குடும்ப பெண்களின் பெயரை குறிப்பிட்டு நீங்கள் இவ்வாறு திருப்திப்படுத்திக் கொள்ளலாம், தலைவர் போலத்தான் மற்ற எல்லாரும் என்ற வகையில் கடுமையாக பதிவிட்டுள்ளாராம். நேயர்களே, அலுவலகம் முழுவதும் கண்ணாடியால் போடப்பட்டது, இது காயத்ரி மற்றும் குஷ்பு போன்றோருக்காக போடப்பட்டது என்று அண்ணாமலை கூறியது சரியானதா என்றும் காயத்ரியின் இந்த டுவிட் குறித்ததுமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.